மன்னிக்கும் குணம் யாரிடம் இருக்கும் என்பதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனைவி நோயப்பட்டிருப்பாள், மனைவி நோயாய்ப்பட்டிருப்பாள், அவளையே அடிப்பான். இது யாரி அவனுக்கு இந்த புத்தி கொடுத்ததுன்னா, ஏன் நம்ம மதம் நொந்து கிடக்கிறாளே அவளையே போய் அடிக்கிறனா, அவள் ஏற்றி பேசிட்டான். ஏற்றி பேசுகிறா என்ன யார் நட்ட, உன்னை விட ஒன்றா வாழ உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்தவ தானே அவன். பேசுகிறா என்னடா பாவம், ஏதோ கோபத்தை பேசியிருப்பா, மன்னிக்கிற மனப்பான்மை உனக்கு வேணுமில்ல. அந்த அறிவு யார் யார் தருவோம் உனக்கு? மனைவியை மன்னிக்க மனப்பான்மை இல்லாத மடையா உனக்கு யாரா அந்த அறிவு தருவான்? கோபம் பேச நினைக்க வேண்டாம். அந்த பாங்கு அந்த பண்பே இல்லாதவன் நீ எப்படியா உலகத்தை வாழ்வே? ஒத்தது அறிவான், உயிர் வாழ்வான் மாட்டான், செத்தான் வைக்கப்படுனான். மனைவி குற்றம் செய்தாலே மன்னிக்க முடியாதவன் நீ, மற்றவர் குற்றம் செய்த நீ எங்கடா மன்னிக்க போகிறேன்? தாய் தந்தை பேசுகிறா, இது தாய் தம்பை கோபமாக பேசியிருப்பா தாய் தந்தை, அதை வந்து மனசிலே வச்சுருந்தா நீ எப்படியா உன எப்படி மனசாக சொல்லுவான்னா? அவர்களுக்கு மதிப்பு தருவது அறிவு எப்போ வரும்னா, தாய் தந்தை நமக்கு தெய்வம் முதல் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா அவையார் சொன்னார். அது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற அறிவதற்கு யார் ஆசி இருக்குண்ணா? அது ஆசான் ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி அந்த அறிவு வராது. கடைசியவர்களும் பாதுகாவல் இருக்க வேண்டும் தாய் தந்தைக்கு என்று எண்ணம் தர வேண்டும் திருவருள் ஆசா ஞானிகள் தர வேண்டும். என்றால் அந்த உணர்வு வராது. அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்தான், தம்பி தம்பிக்கு தான் சொத்து கொடுத்தா நம்ம தள்ளத்தை போனால் போயிட்டு போகிறான், தம்பிக்கு சொத்து கொடுத்தா போயிட்டு போகிறான், இல்லை அண்ணனுக்கு தான் சொத்து கொடுத்தா கொடுத்துட்டு போகிறான். ஏதோ நம்ம பெற்றது கடன், நம்ம இந்த அளவுக்கு பெற்று வளர்த்தான் அல்லவா, அவன் குற்றத்தை பார்க்க உனக்கு என்ன யோக்கியதை? யாருக்கு தருக்கிறான் அவன் செய்ய? அவன் அவனால் ஈட்டப்பட்ட பொருள் அண்ணனுக்கு தரான், யாருக்கு தான் போகிறான்னு போகிறான். இந்த பண்பு எப்போ வரும்? தாய் தந்தை தந்தை மீது குற்றம் காணாத அறிவு உனக்கு எப்போ வரும்? அது திருவுருள் துணை இல்லாமல் வரவே வராது. இல்லை என்றால் குறை சொல்லுவான், குறை சொல்லிக்கிட்டே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். ஆகவே இந்த பண்பு திருவுருள் துணை இருந்தால் தான் வரும், ஞானிகள் ஆசியில் தான் வராது. ஆகவே தாய் தந்தை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி, குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டுங்கிற உணர்வு திருவுருள் துணை இல்லாமல் வராது. அதான் ஒத்ததறிவான். இந்த பண்பு இருக்குமேயானால் குடும்பத்தில் சில பேர் என்ன செய்வான்? நிறைய பொருள் ஈட்டுவான், மாதம் 10,000 20,000 10,000 சம்பாதிப்பான். சம்பாதித்து வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டான். அவர் சொல்லுவா, பிள்ளைகளுக்கெல்லாம் பசியாக இருக்குது, சாப்பாட்டுக்கு பணம் கொடுந்து தரவே மாட்டான். தாய் தந்தான் பட்டினி கிடப்பார். இவனே செய்வான், அடுத்தவனை 4 பேர்த்த கூப்பிட்டு போய் எல்லாம் அங்கங்கே ஊர் ஊராக போய் ஜல்சா பண்ணுது, எல்லாம் தண்ணி போடுவான். அதை பிறகு அவன் சொத்து வீட்டில் உள்ளனு பயன்படாது. அவரால் சம்பாதிக்கப்பட்ட பொருள் யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருவன் 4-5 பேர் சேர்ந்து தண்ணி விட்டுக்கிட்டு ராத்திரியில் நாடகம் நடத்துவார்கள். வீட்டில் உள்ளவனு பயன்படாது. வள்ளுவன் சொல்வான், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மாட்டான் செத்தார் வைக்கப்படுன்னா. ஏன்னா உன்னால் ஈட்டப்பட்ட பொருள் உன்னுடைய நம்பியிருக்க மனைவி மக்களுக்கும் தாய் தந்தைக்கும் பயன்படாமல் யாருக்கோ பயன்படுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.